எஸ் ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் ஏபிள் பில்லி சூனியம் எடுக்கிறது எப்படி, இலவச மாந்திரிக பயிற்சியில் வந்து ஏபிள் பில்லி சூனியத்தை எப்படி எடுக்கிறது, எப்படி எடுத்தால் அவங்களுக்கு அந்த ஏபிள் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களை வந்து எப்படி காப்பாற்றுறதுன்றதை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது, எப்படி செய்யணும், இதை எப்படி செய்து நீங்கள் அவங்களுக்கு உண்டான பிரச்சனையிலேருந்து அவங்கள விடுவிக்கிறது, இல்லை இதை வராமையே தடுக்கிறதுக்கு என்ன வழின்றதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் பார்த்து செய்துக்குங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த ஏவல் பில்லி சூனியத்தை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு இலவச மாந்திரிகத்தில் நம்ம போகிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பொருளையெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை போட்டால் நல்லாயிருக்குன்றது ஒரு சில விதிமுறை. அது பிரகாரம் நீங்கள் செய்துக்கிட்டு வரலாம், சரிங்களா? அதுக்கு என்னென்ன வாங்கணும், என்னென்ன செய்யணுன்றதை வந்து சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்கும், பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு முறை நீங்கள் பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இதை பார்த்து நீங்கள் செய்துக்குங்க. நீங்கள் செய்யும்போது வந்து நாலு நட்சத்திரம் சொல்லுவாங்க. அதாவது கேட்டிங்கன்னா ஒரு ஆபத்தான நிலையில் வந்திருக்கிறவங்களுக்கு நாலு நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்றது ஒரு சில கேள்விகளுக்கு கேட்கலாம். அப்படி கேட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நீங்கள் செய்து கொடுக்குறது வந்து பலிதமாகறதுக்கு ஒரு நாளில் வந்து கேட்டிங்கன்னாக்கா இந்த அமாவாசை, அதுக்கப்புறம் கேட்டிங்களேனாக்கா அஷ்டமி நாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷ நாள், இந்த நாட்களில் வந்து நீங்கள் செய்தீங்கன்னாக்கா இந்த மாந்திரிகத்துக்கு வந்து மிகப்பெரிய வலுவு கிடச்சி உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக முடியும். செய்கிறதுக்கு வந்து செய்கிறதுக்கு உண்டான வழியை நான் சொல்லும்போது அதுக்கு உண்டான வழியிலிருந்து நீங்களும் வந்து சீக்கிரமாக வந்து அது வேலை முடிஞ்சிடணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை பார்த்து செய்துக்குங்க, சரிங்களா? இது செய்கிறதுக்கு உண்டான வழியை நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், இதை பார்த்து செஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் வாங்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஏழு கலசத்தை வாங்க வேண்டியதாக இருக்கும். ஏழு மண் கலசம், சின்ன கலசம் வந்து ஆறு வாங்கணும், பெரிய கலசம் வந்து ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து கேட்டிங்கன்னா என்கிட்ட வந்து குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 150 கலசத்துக்கு மேலே இருக்கும். அது வாங்கி நான் கட்டி கட்டி போட்டிருக்கிறதுனால நான் வச்சு நான் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கி செய்கிறது இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல நீங்கள் வாங்க வேண்டியது வந்து ஏழு கலசத்தை வாங்குங்க, நாலு மண் பாத்திரத்தை வாங்குங்க. மண் பாத்திரன்றது சாணக்கம்னு சொல்லுவாங்க, அந்த மண் பாத்திரத்தை வாங்கிக்கோங்க. நாலு ஏழு வந்து கலசத்தை வாங்கிடுங்க. அந்த ஏழு கலசத்தில் என்ன பண்ணுங்கள், பெரிய கலசத்தில் வந்து ஏவல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுடைய காலடி மண், வீட்டோட மண், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இது வச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னது ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் இருந்தால் கூட இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த இடத்துல இந்த மண் எடுத்துக்கலாம், அதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களானாக்கா அவங்களுடைய பழைய துணி இருந்தால் வாங்கிக்கோங்க. பழைய துணியோடு சேர்த்து என்ன பண்ணோம், எட்டினுடைய வேறு இல்லை எட்டினுடைய இது எட்டினுடைய குச்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஆடு தின்னாம்பால், அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா சிறிய நங்கை பெரிய நங்கை, இந்த மிக ரொம்ப கசப்பான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கனாக்கா அதில் போட்டு நீங்கள் சேர்த்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த ஏபிள் பில்லி சூனியத்தை வந்து நீங்கள் அவங்களுக்கு எடுத்து அவங்கள குணப்படுத்திட்டீங்கனாக்கா இந்த 108 மூலிகைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன், அந்த 108 மூலிகையினுடைய பதிவு நான் போட்டிருக்கேன். அந்த பதிவு மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு பதிவுலையும் வந்து ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் வந்து இதை வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி அந்த வீட்டுக்குள்ளே வந்து சாம்பிராணி போக வந்து ஒரு 9 நாள், அதாவது கிட்ட ஒரு வாரம் போடுறது வந்து வழக்கம். அந்த ஒரு வாரமாக போட சொல்லுங்கள், தீட்டு இல்லாமல் இருந்தாங்கனாவே போதுமானது, கரெக்டாக வேலை செஞ்சிடும், சரிங்களா? சரி, இது வந்து எப்படி செய்கிறது எப்படி பண்ணுறதுன்றத உங்களுக்கு தெளிவாக நான் அங்கே உட்காந்துட்டு சொல்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏவல் பில்லி சூனியம் இதிலிருந்து அவங்களை விடுபட வைக்கிறதுக்காக, பாதிக்கப்பட்டவங்களை விடுபட வைக்கிறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது நாலு மண் பாத்திரத்தில் வந்து நாலு மண் பாத்திரத்துலையும் வந்து மயான சாம்பல் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கணும், காலடி மண் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா முச்சந்தி மண்ணெல்லாம் எடுத்துக்கணும்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவை தான் போடுறேன். அந்த பதிவை நீங்கள் உங்களுக்கு தெரியலனாவோ உங்களுக்கு கிடைக்கலனாவோ நீங்கள் நம்ம எஸ்ஏ மாந்திரிகத்தில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 210 வீடியோ இருக்குது, பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு நான் தெளிவாக போட வேண்டியதுடைய கடமை நான் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இதை பாருங்கள், இதில் வந்து நான் பண்ண நான் சொன்ன மாதிரி மயான சாம்பல், மூணு வழி முக்கூட்டு வழி மண், அவங்க காலடி மண், வீட்டோட மண், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தேவையான அவங்களுடைய பழைய துணி, வேர்வை துணி பட்ட துணியாக இருக்கணும், அழுகு துணியாக தான் இருக்கணும், இதெல்லாம் பல விதிமுறைகள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் எடுத்து
ஏவல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க நிலம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, பண வருமானம் இருக்காது. பண வருமானம் வந்தாலும் அவங்க கைக்கப்பட்டது. அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆடு மாடு கோழி நாய் இதெல்லாம் இருந்துச்சுன்னாக்கா நோய்வாய்ப்பட்டு மரணம் அடையும். மரணம் அடைகிறது அப்படியே அவங்க வீட்டில் வந்து வாயிலாக அதாவது ஒரு வாயிலாக ஜீவன் இருக்குது வீட்டில் இல்லைன்னாக்கா மனிதர்களை தாக்கத்துக்கு ஆரம்பிக்கும். அடிக்கடிக்கு வண்டி வந்து ஏதாவது பழுது படுறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, ஊரில் இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத சண்டைங்க ஆகிறது, வீட்டில் நோய்ங்க படுறது, திடீர் இழப்புகள் ஏற்படுறது, திடீர்னு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து சரிவுகள் ஏற்படுறது, ஆட்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்படாமல் நிற்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போகிறது, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா உற்றார் உறவினர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் ஏற்பட்டு அது மூலிமா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாகி இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்கிறதுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்படும். இது வந்து என்ன பண்ண கேட்டாக்கா பில்லிஸ் ஏவல் பில்லி சூனியன்றதை வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்ல பாருங்கள். ஏவல் என்பது வந்து துஷ்ட ஆத்மாக்களையோ இல்லை ஒரு வந்து நரபலி மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதை ஏவி விடுறதுக்கு பேர் தான் ஏவல். ஒரு விஷயம் ஆச்சுங்களா. பில்லி ஏவல் பில்லின்றது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னாக்கா கருப்பு பூனை, அதாவது கிட்ட கரும்பூனையை வந்து எந்த விதமான முடி வெள்ளையா இல்லாத ஒரு கரும்பூனையோ அந்த பூனை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு கெட்ட நேரத்தில் அதை வந்து பலி கொடுத்து அதனுடைய ரத்தம் அதனுடைய குடல் அதனுடைய சில பொருட்களை வச்சு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா இன்னும் அதனுடைய அந்த உருவத்தை செஞ்சு அந்த உருவத்துக்குள்ளே அந்த அவங்களுடைய உறுப்புகள்னு சொல்லக்கூடிய அவங்க உடலில் இருக்கக்கூடிய சில வகையான பொருட்களை வச்சு அதுக்கு வந்து சுற்றி அந்த பூனையை பலி கொடுத்துட்டு அந்த பூனையை அதோடு சேர்த்து போட்டு புதைச்சாங்கன்னாக்கா அது எப்படி துடி துடித்து மரணம் அடையுதோ அந்த மாதிரி மரணம் ஏற்படுறதுக்கு பேர் தான் பில்லி. சரிங்களா. சூனியம் என்பது வந்து கேட்டிங்கனாக்கா எந்த விதமான செயல்திறனும் இல்லாமல் அப்படியே வந்து ஸ்தம்பித்து போய் நின்றுட்டு இது இதெல்லாம் நடக்குமான்னு கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு துன்பத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறதுக்கு பேர் தான் ஏவல் பில்லி சூனியத்தை பிரயோகம் பண்ணுறது. அதாவது கேட்டிங்கனாக்கா ஏவல்ன்றது வந்து துஷ்டாத்மாக்களையும் நான் சொன்ன மாதிரி இந்த பொருட்களையும் வச்சு அது பிரயோகம் பண்ணுறது, பில்லின்றது வந்து பூனைகளை வச்சு இது செய்கிறது வேலை. அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா சூனியம் என்பது வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு அதாவது கேட்டிங்கனாக்கா எந்த விஷயத்தையுமே செய்யவே முடியாத அளவுக்கு அப்படி மீறி செய்துட்டாலும் அது நஷ்டம் தான் வரும், அப்படி மீறி நீங்கள் போயிட்டாலும் அதில் வந்து ஆபத்து தான் வரும். இது எல்லாம் செய்கிறதுக்கு பேர் தான் ஏவல் பில்லி சூனியம். ஏற்கனவே போட்ட தலைப்பில் வந்து இதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லலை. ஏவல் பில்லி சூனியம் இருக்கிறது எப்படின்றத மட்டும் தான் போட்டிருப்பேன், அதுவும் கொஞ்ச நேரம் தான் போட்டிருப்பேன். அதனுடைய விளக்கத்தை நான் வந்து இந்த இலவச மாந்திரிகம் சொல்லக்கூடிய அதாவது கேட்டிங்கனாக்கா இலவச அடிப்படை மாந்திரிகம் சொல்லக்கூடிய இதில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செய்தால் தான் கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்கிட்ட இது நூற்று கணக்கில் இந்த காசங்கள் இருக்கிறதுனால வரவங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன் நான். அதுலேருந்து இந்த காசத்தை நான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன் நான். 6 காசம் சின்ன காசத்தை வாங்கி அந்த 6 காசத்தில் வந்து 108 மூலிகை சொல்லியிருக்கிறேன். அந்த 108 மூலிகையை வந்து இதுக்குள்ளே போட்டு அவங்க காலடி மண்ணை போட்டு அவங்க வீட்டோட மண்ணை போட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அழுக்கு துணி சொல்லக்கூடிய அந்த துணிகளெல்லாம் போட்டு நான் சொன்ன மாதிரி மாவு அந்த மயான சாம்பல் இதெல்லாம் எடுத்து நீங்கள் இந்த பொம்மையாக செய்து இந்த பொம்மையிலேருந்து என்ன பண்ணாக்கா அவங்க உச்சந்தலை மேலே வந்து இந்த பொம்மையை வச்சு கற்பூரத்தை போட்டு அந்த பொம்மை மேலே போட்டு கொளுத்தி அவங்களுக்கு 8 முறை சுற்றி கீழே இருக்கணும். புரியுதுங்களா. ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண கேட்டீங்களாக்கா சுற்றி இறக்கிறீங்க. ஒரே ஆளுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா? இல்லை. ஒரு மாந்திரிகத்தில் வந்து பாதிப்பு ஏற்படுறது எப்படின்னு கேட்டிங்களானாக்கா ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணாங்க கேட்டிங்கனாக்கா எந்த மாந்திரிகராக இருந்தாலும் நேராக போனோட இந்த ஆள் மட்டும் அழியணும்னு செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய குலதெய்வத்தையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு அவங்க கேட்பாங்க. இது எல்லாம் கேட்டு அந்த பேர் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு தகட்டில் எழுதி இல்லை மயான சாம்பலில் எழுதி அப்படின்னா எட்டின்னு பாருங்க கருவூமத்தினுடைய சாம்பல் வச்சுக்கிட்டு இருப்பேன் அதில் போட்டு எழுதிட்டு மயான சாம்பலில் கலக்கி மொத்தத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த காலடி மண்ணெல்லாம் கொடுத்து முக்கூட்டு வழியில் இடுகாட்டில் சுடுகாட்டில் அப்படின்னு அவங்க வீட்டில் அவங்க வந்து அவங்க போகிற வழியில் வர வழியில் போட்டாங்கன்னா தானாவே போதுமானது. அதுக்கப்புறத்துலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பிரச்சனையில் வந்து ஒரே ஒரு ஆள் போட்டு அந்த குடும்பத்தையே குழப்பி நாசம் பண்ணிவிடுவார். ஒரே ஒரு ஆள் தான் அந்த குடும்ப தலைவனோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் எத்தனை விஷயம் தெரியுமா இருக்குதுங்க. ஒரு சாதாரண வந்து பில்லி சூனி ஏவல் ஏவல் பில்லி சூனியன்றது வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வசாரம் எடுத்துன்னு பார்க்கக்கூடாது. தெரியல எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு தொழிலுக்காக ஏற்பட பிரச்சனைனாக்கா தொழில் வந்து நஷ்டம் ஏற்படுது, அப்போ ஏவல் பில்லி சூனி செய்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது இல்லையா. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்கள் கேட்டிங்களானாக்கா வெறும் தொழிலுக்காகவோ ஒரு குடும்பத்தில் அழிக்கிறதுக்காகவோ பிரயோகம் பண்ணுற ஒரே ஒரு வேலை கிடையாது இது. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா
குழந்தைங்க முதல் கொண்டு இருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது கேட்டீங்கன்னாக்கா தெரிஞ்சவங்க எப்படி செய்வான்னு கேட்டீங்கன்னாக்கா 9 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து எந்த விதமான மாத்திரைகளையும் பிரயோகம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து மாத்திரைகளை பிரயோகம் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. அப்படியே மீறி அவங்களுடைய பேரை சேர்க்குறாங்கன்னாக்கா அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு போவாங்க. அதில் 12 வயசுக்கு மேலே இருந்தால் தவறான உறவுகளோட சேர்க்கையில் போய் சேர்ந்து அந்த குடும்பத்தினுடைய பேரை கெடுக்க ஆரம்பிப்பாங்க. சரி, அதுவும் இல்லாமல் போதுனாக்கா திடீர்னு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பணத்தை காணாமல் போகிறது, தொழிலில் வந்து முடக்கம் ஏற்படுறது, நகைங்க வீட்டில் இருந்து காணாமல் போகிறது, இந்த மாதிரிலாம் ஒருத்தர் ஏவி விடுற அந்த ஏவல் வெள்ளி சூழ்நிலையினால குடும்பத்தில் பல குழப்பங்களை உருவாகி ஒற்றுமையாக இருக்கிற குடும்பம் துண்டு துண்டாக பிரிஞ்சு போகும். இதுக்கு பேர் தான் ஏவல் வெள்ளி சூன்யம். அதே மாதிரி கேட்டிங்களானாக்கா நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு எதிரி ஆவாங்க, நல்லாவே பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விரோதியாக மாறுவாங்க. இதுக்கும் ஏவல் வெள்ளி சூன்யம் தான் காரணம். இது அப்படி கேட்டால் தன்வாயாலே கலகத்தை உருவாக்கி, பிரச்சனையை உருவாக்கி, நஷ்டத்தை உருவாக்கி, மனசுக்குள்ளே சிரிக்க வைக்கிறதுக்கு பேர் தான் ஏவல் வெள்ளி சூன்யம். இந்த விளக்கம் போதுமானது. இதுக்கப்புறம் இது இது செய்ய வேண்டிய வேலையை மட்டும் இப்படி சொல்லிடுறேன். அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பொருளை பார்த்துங்க, 12 முட்டை போட்டிருக்கோம். 12 முட்டை, 7 கலசம், ஒரு பெரிய கலசம், 6 சின்ன கலசம், 6 தேங்காயை சுத்தமாக அந்த நார்லாம் எடுத்து சீவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமத்தை போட்டு வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சம் பழத்தை பொறுத்தவரைக்கும் 27 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். நான் இங்கே வச்சுருக்கிறது வந்து 8 எலுமிச்சம்பழம் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் 27 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். 4 பக்கமும் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்ன அந்த பொருட்களை சேர்த்து நம்ம பாவை செய்கிறதுலையும் அந்த பாவையை வந்து கொண்டு வந்து அவங்க தலை மேலே வச்சு நீங்கள் அதை ஏற்றி இறக்குறீங்க. ஒரு ஆளாக இருந்தாலும் நீங்கள் 4 தான் செய்யணும், 4 ஆளாக இருந்தாலும் நீங்கள் 4 தான் செய்யணும், 10 ஆளாக ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் அந்த 4 மண்பாத்திரத்தில் தான் அந்த உருவ பொம்மையை செய்து அவங்க தலை மேலே வச்சு ஏற்றி இறக்கி 8 மணி இறக்கி கீழே வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா, நல்ல கற்பூரம் வந்து சூட சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிள்ளை கற்பூரத்தில் வந்து ஒரு 10 பேக்கெட் வாங்கிக்கிங்க. 10 பேக்கெட்டு இது சொன்னதுக்கு தான் ஒருத்தர் கோபமாக வந்துச்சு. அவங்க கொடுக்குற காசுக்கு வந்து இவ்வளோ பேர் சக்கரத்தை போட்டு சேர்த்துடலாமான்னு சொல்லிட்டு அவர் மனஸ்தாபமாக, அவரும் மனசு கஷ்டமாகிடுச்சு, எனக்கும் கஷ்டமாகிடுச்சு. ஏன்னு கேட்டாக்கா இருக்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு வரோம், அதை ஒருத்தருக்கு மனசு பேஜாராக இருக்குது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளே தவறாக பேசியிருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும், தப்பே கிடையாது சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வச்சுட்டு அவங்களுடைய தலையெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த முட்டையெல்லாம் கற்பூரத்தை வந்து சொன்ன இல்லையா, ஒரு 10 பில்லு கற்பூரம் பாக்கெட் வாங்கணுன்னு, அதை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, அவங்க தலைகளை சுற்றி, சப்போஸ் ஆளே இல்லை எங்கள் வீட்டில், நான் மட்டும்தான் வருவேன், என் ஒய்ஃப் மட்டும் தான் வருவாங்க, எங்கள் அப்பா அங்கே மட்டும் தான் வருவாங்க, மற்றவங்களாம் ஒற்றுமே இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய ஃபோட்டோவை கொண்டு வர சொல்லுங்கள். அவங்க ஃபோட்டோவை அவங்க மடி மேலே வச்சுக்கிட்டு அவங்க தலையை சுத்தும் போது அந்த ஃபோட்டோவையும் சுற்றி வந்து இந்த மண் பாத்திரத்தில் அந்த பாவை மேலே வைக்க சொல்லுங்கள். வச்சு முடிச்சிட்டிங்களா, வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கனாக்கா, இந்த முட்டை எல்லாமே எடுத்து அதே மாதிரி சுற்றி அது மேலே வச்சுருங்க. அதே மாதிரி தேங்காயெல்லாம் சுற்றி கீழே வச்சுருங்க. இந்த மண் கலசத்தையெல்லாம் சுற்றி வச்சுருங்க. எல்லாம் 8 முறை தான் சுற்றணும். இன்னொரு முறை விளக்கமாக கேட்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு முறை விளக்கமாக சொன்னாவே கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இது வந்து நதி மாதிரி ஒரு முடிவே இல்லாத ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம தான் அதை முடிக்கணும், புரியுதுங்களா. அது மாதிரி செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, தாமர தகடு சொல்லக்கூடிய தாமர தகடு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செம்பு தகடு, அந்த தகடு வாங்கிட்டு வந்து நம்ம போடுற சக்கரத்தினால சிவன் சக்கரம் தான் போடுவாங்க ஏவல் பெள்ளி சூன்யத்துக்கு. இதுக்குள்ளே அந்த சிவன் சக்கரத்துக்கு உள்ள வந்து சக்கரத்தையும் போட்டு இதெல்லாம் அடக்கணும்னு கேட்டிங்கனாக்கா 1 மணி நேரம் வந்து பதிவு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் சிவன் சக்கரத்தை முக்கோணத்தை உள்ளே போட்டு மேலே வந்து நாற்கோணத்தை போட்டு முடிச்சிடுங்க. இதுதான் சிவன் சக்கரமோ பிரம்மனுடைய சக்கரமோ, அந்த சக்கரத்தை போட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி என்ற இடத்தை மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் ஓம் என்ற இடத்த இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் 4 மூலையில் 4 வந்து போட்டுக்கோங்க. இதை மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூலத்தை மட்டும் போட்டுக்கோங்க. உள்ளே இருக்கிற முக்கோணத்துக்கு சூலத்தை போட்டுருங்க. இதுதான் இதுக்குள்ள இருக்காச்சு. நீங்கள் இதை போட்டுட்டீங்க, உள்ளே இருக்கிற சக்கரத்தை மட்டும் போடாத விட்டீங்களேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்க தான் கேட்கணும். ஏன்னா தெளிவாக நீங்கள் கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது, கேட்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. 4 பக்கம் சூலத்தை போட்டுட்டீங்க, உள்ளே வந்து நீங்கள் முக்கோணத்தை போட்டுட்டீங்க, முக்கோணத்துக்கும் 3 பக்கம் சூலத்தை போட்டுருங்க. உள்ளே சி என்ற எழுத்தை போட்டுருங்க. சி என்ற எழுத்தை போட்டுட்டு என்ன பண்ணிங்கனாக்கா, அந்த முக்கோணத்தை சுற்றி ஓம் என்ற எழுத்தை போட்டு இந்த பக்கம் ஒரு ஓம், இந்த பக்கம் ஒரு ஓம், இந்த பக்கம் ஒரு ஓம், இந்த பக்கம் ஒரு ஓம் போட்டுருங்க. போட்டிங்களா, இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணணும் கேட்டிங்களானாக்கா, அவங்களுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, 4 திசையில் 4 பக்கம் பதிக்கணும். ஒவ்வொருத்தருமே வீட்டாண்ட பதிக்க சொல்லுவாங்க, அது அவங்களுடைய விஷயம் வேறு. வீட்டாண்ட பதிக்கிறது நல்லது, ஆனால் வீட்டாண்ட பதிக்கிறது வந்து வெளியில் போனால் நன்மையை கொடுக்காது, வீட்டாண்ட தான் நன்மையை கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா, நல்லா கேட்டுக்குங்க. இந்த 4 மண்பாத்திரத்தில் செய்த உருவ பொம்மையை வந்து 4 திசையில் புதைச்சிடுங்க. எப்படி கேட்டிங்கனாக்கா, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, 4 பக்கம் புதைச்சிட்டிங்களா. எது செய்து புதைக்கிறீங்க, மண் பாத்திரத்தில் இருக்கிறத வந்து முட்டையெல்லாம் போட்டு அதிலே கற்பூரம் போட்டு எரிக்கணும். எரிச்சதுக்கப்புறம் தான் புதைக்கணும். புதைக்கிறது, உடைக்கிறது, எரிக்கிறது, ஜலத்தில் கலக்கிறது, இது 4த்தையுமே செய்கிறது தான் இந்த வேலையை. 4 பக்கம் 4 மணி நீங்கள் புதைக்கலாம்,
இந்த முட்டைகளை எரிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து உடைக்கலாம், இது எல்லாம் செய்யறதுக்கு இந்த வேலைங்க இருக்குது. இதுலயே உங்களுக்கு நான் கலந்து சொல்லி விடுறேன். இதை 4 பக்கம் 4 முட்டைகளை போட்டு எரிச்சிட்டு, அதாவது நீங்க இருக்கிற வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமா போய் பாதிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக நடந்துக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? நீங்க 4 பக்கம் பச்சிட்டீங்க, கிழக்கு மேற்கு. இதுக்கு ஒரு கேள்வி கேட்காதீங்க, கிழக்கு மேற்குனாக்கா நேராக பதிக்கணுமா சைடு சைடாக பதிக்கணுமா, அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கனாக்கா நேர நேராகவே பதிச்சிங்க. உங்கள் வீட்டிலேருந்து கணக்கு போட்டுக்குங்க, கிழக்கு, அதுக்கப்புறம் மேற்கு, அதுக்கப்புறம் வடக்கு, அதுக்கப்புறம் தெற்கு. எங்களுக்கு தெற்கு பக்கம் போகிறதுக்கு மட்டும் ஒரு வழி மட்டும் வந்து கேட்டீங்கனாக்கா பொடிப்பாதையாக இருக்குது, கோணையாக இருக்குது. நல்லா மனசுக்குள்ளே கஷ்டப்படாதீங்க, நேராகவே பதிக்கலாம். செஞ்சிட்டிங்களா? அதே மாதிரி இதே சக்கரத்தை போட்டு அந்த குடும்பத்தினுடைய பேருங்களை எழுதுறீங்க இல்லையா, அந்த பேருங்களை எழுதிட்டீங்கன்னாக்கா அதுக்கு வந்து வீட்டுக்கு அஷ்டபந்தனமாக கொடுத்தோம்னா ஒரு சின்ன டப்பாலேயே ஒரு மண் பாத்திரத்தில் போ மண் கலசத்தில் போட்டு வீட்டுக்கு கொடுத்துருங்க, வீட்டில் வச்சுக்கிட்டோம். எதிரிகளோட பேரை வந்து நீங்கள் தகட்டில் எழுதி அதில் வந்து நீங்கள் இந்த சக்கரத்தை போட்டு எதிரிகள் தகட்டை போட்டு நீங்கள் கற்பூரம் போட்டு எரிச்சிங்கனாக்கா அதை என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய்ட்டு அரச இதை வேப்ப மரம் எட்டி மரம் கசப்பான மரத்துங்களை போய்ட்டு ஆணையை வச்சு தகட்டை அடித்து விட்டுடணும். அது அடிச்சிங்கலாம் போதும், எதிரிங்க வந்து ஸ்தம்பித்து போவாங்க, அவங்க வந்து உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிக்கும், அவங்க செய்கிறது மொத்தமாக அவங்க பக்கம் திரும்ப போகிறதுக்கு ஆரம்பிக்கும். 2 வேலை ஆயிடுச்சிங்களா? 3வது வந்து இந்த தேங்காயை வந்து எந்தெந்த இடத்துல 4 இடத்துல சொல்லியிருக்கணும். 4 இடத்துல வந்து இதை எரிச்சிட்டு பொதிக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், 1 உடச்சி பலி கொடுத்துங்க, 7 லட்சம் பயத்தை உங்கள் தலையை சுற்றி உடச்சிக்கோங்க. உடச்சி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா இந்த மண் கலச பெருசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் கலசத்தை ஜலத்தில் கலந்து விட்டுருங்க. இது என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கனாக்கா 6 இருக்குது இந்த சின்ன கலசம், இந்த சின்ன கலசம் 6 இருக்கிற கலசத்தை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா 1 தண்ணியில் போடுங்க, 1 வந்து முச்சந்தி வயலில் உடைங்க, 1 வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நெருப்பில் போட்டு எரிங்க, 1 என்ன பண்ணுங்கன்னா புதைச்சி விடுங்க. இன்னும் 2 மிச்சம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 2 கூட சேர்த்து ஜலத்திலே விடலாம், நீங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் செய்து முடிச்சுக்கலாம். 8 கலசம் கூட வச்சு கட்டலாம். அந்த 8 கலசத்தை வச்சு நீங்கள் போட்டிங்களேனாக்கா இதை 4 கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 பக்கம் நீங்கள் புதைக்கிறீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் அதை புதைக்க வேண்டியதற்கு அதை நீங்கள் புதைச்சிங்கலாம், உங்களுக்கு சரியாக போயிடும். அதாவது கேட்டிங்கன்னாக்கா ஏற்கனவே போட்ட பதிவில் வந்து அஷ்ட பந்தனம் போட்டு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் ஏவல் பில்லி சூனியத்தை செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேட்பாங்க கேள்வின்னு கேட்டிங்கன்னாக்கா ஏவல் பில்லி சூனியம் செய்துட்டாங்க, அவங்கள அழிச்சே தீரணும் ஒரு விஷயம். 2வது விஷயம் கேட்டிங்கனாக்கா அவங்க எப்போ செய்தாலும் எங்களுக்கு பலிதமாக கூடாது. 2வது விஷயம். 3வது கேட்டிங்கனாக்கா நாங்கள் இதை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அவங்க திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க சக்தியாக இருக்கிறாங்களா இல்லை நீங்கள் சக்தியாக இருக்கிறீங்களா, இதெல்லாம் அவங்க கேட்குற கேள்விங்க. அவங்க ஏன்னா ஏற்கனவே அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதாவது கேட்டிங்கனாக்கா அவங்க ரொம்ப பலமாக்குறாங்க சாமி, நீங்கள் பலமாகலாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவன் அடிக்கடிக்கு செஞ்சுனே இருக்கிறான் நீ. அதாவது கேட்டாக்கா இவங்களுக்கு இவங்களையும் காப்பாற்றி, இவங்க குடும்பத்தையும் காப்பாற்றி, இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் காப்பாற்றி செய்தும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மனசுக்கு மனசுக்கு அதை கேட்டாக்கா அவங்க வந்து என்ன தெரியுமா பார்க்கணும், சாமி அவங்க செஞ்சதை வந்து இது வரைக்கும் என்ன காப்பாற்றிருக்கிறீங்க, இது வரைக்கும் நல்லது பண்ணியிருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் காப்பாற்று, அந்த வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு கேட்டாக்கா மொத்தத்தில் எதிரியை தூக்கி மேலே நிற்க வச்சுட்டு இவங்க அவங்க காலில் விழுந்துணும் அந்த மாதிரி பேசுவாங்க. அப்படின்னு கேட்டிங்களா உங்களை போட்டு மிரிச்சிட்டு, உங்களை இல்லை நம்மளை போட்டு மிரிச்சு எடுத்துட்டு மற்ற சாமியாரை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அவ்வளோதான். இவ்வளோ பொருளையும் வச்சு நம்ம செய்யலாமான்னு ஒருத்தர் மனசுக்கு கஷ்டமாக கேட்டார், அவருக்கு நான் பேசிட்டேன் சொல்லி எனக்கு ரொம்ப நாளாகவே மனசுக்கு வேதனையாக இருந்தது. நானே மனசு என் கேட்டாக்கா மந்திரத்துக்குள்ள தியானம் சொல்கிறதுனால அவங்க குடும்பத்துக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல வகையில் நம்மளை வேண்டிக்க வேண்டியதாக இருக்குது. புரியுதுங்களா? அதாவது தினம் சொல்கிற தினம் பேசுகிற வார்த்தைகளால் எங்கேயும் போகாது, நம்மளை தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி அவங்க வந்து ஒரு சின்ன வார்த்தைகளை கேட்டுடுறாங்க, அது நம்மளுக்கு அது வந்து இதாக இருக்குது. சரி அது போன தப்பில் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரிலாம் செய்து முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய பேர் அவங்க வம்ச பேரெல்லாம் எழுதி அதுக்குள்ளே வந்து கேட்டிங்களேனாக்கா நீங்கள் அந்த சிறிய நங்கை பெரிய நங்கை அதுக்கப்புறம் ஏட்டியெல்லாம் சொல்லி அதை போட்டு வீட்டுக்குள்ளே போட்டு ஒரு 41 நாள் 48 நாள் அப்படின்னாக்கா 27 நாள் அப்படி இல்லைனா 21 நாள் அது அத்தினால அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி 108 மூலிகை இருக்குது இல்லையா, அந்த 108 மூலிகை பவுடர் சேர்த்து நவகிரக சாம்பிராணியை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே புகை போட சொல்லுங்கள். புரியுதுங்களா? அந்த வீட்டுக்குள்ளே புகை போட சொல்லுங்கள். நேராக வந்தோன்னா அவங்க கேட்பாங்க கேட்டிங்களாக்கா ஒரே ஒரு தாயத்து, நான் போய் கடவுளே பார்த்துட்டு வரணும், இல்லை ஒரே ஒரு மை, இந்த ஊரில் இருக்கிறவங்க மொத்த பேரும் என் பின்னாடியே வந்து ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி லைனாக நிற்கணும்னு தான் கேட்பாங்க. நீங்கள் தான் பார்த்து சொல்லணும், அப்படியெல்லாம் லைனில் யாரும் நிற்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் கேட்கறதெல்லாம் நாட்டில் நடக்காது. நீங்கள் உங்களை முதல்ல உங்களை காப்பாற்றிக்கோங்க, உங்கள் தொழிலை காப்பாற்றிங்க, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிங்க, இது காப்பாற்றிக்கிட்டா போதும் சாமி அப்படின்றதுக்கு உண்டான வழியை நீங்கள் சொல்லுங்கள், அது சொல்லிட்டு செஞ்சு கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாருக்குமே ஆரம்ப காலத்தில் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட பாருங்கள் ஒரு கஸ்டமர் வருவாங்களா,
பத்து ரூபாய் நம்மளுக்கு கிடைக்குமான்ற ஆசையில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் சில விதிமுறைகள் பிரகாரம் நம்ம கட்டு கோப்பாக இருந்தோம்னாக்கா ஈஸியாகவே இந்த மாந்திரிகத்திலிருந்து ஜெயிக்கலாம். புரியுதுங்களா? முடியாதுன்ற எதுவுமே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அஸ்தகர்மம் சொல்லக்கூடிய எட்டில் வந்து கேட்டிங்கன்னா நோ பிணி பீடை தரித்திரம் கஷ்டம் பில்லி சூன்யம் ஏவல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வசியம் அதுக்கப்புறம் வசிய முறிவு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான். எல்லா வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் ஒரு வேலை எடுத்துக்கோங்க. எந்த வேலை கேட்டாக்கா ஏவல் பில்லி சூன்யத்தை எடுக்கிறது இல்லைன்னா பேய் பிசாசை ஓட்டுறது அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை செஞ்சிங்கன்னாக்கா எட்டில் வந்து ஒன்று உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் கை கொடுத்து காப்பாற்றும். ஒன்று பார்த்தீங்கன்னா சிறிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இல்லையா. அதனால் உங்களுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடியுது உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது இல்லையா, அதை வந்து மேலே வந்து நீங்கள் முழுசாக நீங்கள் கவனத்தை வைங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், தொடர்ந்து தினமும் ஆள் வந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கேந்திரத்தில் வந்து உங்களுக்கு வலுப்பற்ற கிரகங்கள் உச்சம் பெற்று இருந்தாக்கா அந்த மாதிரி அந்த கிரகத்தினுடைய திசை முறைக்கும் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஜனங்கள். கெட்ட நேரமாக இருந்தாலும் நல்ல நல்ல நேரமாக இருந்தாலும் வருஷத்தில் 3 மாதம் கண்டிப்பாக வருவாங்க ஆளுங்க. அதுக்காக நீங்கள் அலைய வேண்டியதில்லை, கொஞ்சம் பொறுமையை காத்துக்குங்க. வேகமாக போனாலும் ஒரு நாளைக்கு நம்ம தான் ஒன்று ஆள் தான் போகிறோம். மொல்லமாக போனாலும் ஆகும், வேகமாக போய் விழுந்தால் தான் அதிகமாக அடிபடும். மொல்லமாக விழுந்தோம்னாக்கா தட்டு தடுமாறி கூட ஏஞ்சி நின்றுலாம். அதனால் வந்து மனசை கட்டுப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி இது செஞ்சால் தான் பலிக்குதுனாக்கா அந்த வழியை கொஞ்சம் கைப்பிடிங்க. அது நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வழி கொடுத்து ஆரம்பிக்கும். இது எல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா 8 நாளைக்கு வந்து அந்த வீட்டுக்கு தான் சொல்லலாம். 8 நாள், 16 நாள், 21 நாள், 48 நாள், 27 நாள் மிக்ஸ் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள சாம்பாடி போக போட்டு வீட்டை கழுவு சொல்லுங்கள். ஏவல் பில்லி சூனி எடுக்கிறதுனாக்கா ஒரே ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் பாருங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்து இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. வீட்டுக்கு அஸ்தபந்தனம் போகிறதுனாக்கா நீங்கள் சிவனுடைய அச்சாரத்தை போட்டு கொடுக்கலாம். ஒருத்தருக்கும் சிவன் தான் அவங்களுக்கு வந்து பலிதமாகவார். ரொம்ப பெரிய வீடியோ போதே பார்த்து கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கங்க சரிங்களா. இதெல்லாம் செய்து முடிச்சு அதெல்லாம் முடிச்சு கொடுங்க. சிவனுடைய அச்சாரம் போட்டு அஸ்தபந்தனத்தை போட்டு கொடுத்துட்டு அந்த 21 நாள் பொறுத்திருந்து கூட நீங்கள் அது கழிச்சு கோயில் கூட வச்சு சொல்லுங்கள். அதுக்குள்ளே அந்த வீட்டில் இருந்து எல்லாமே பிரச்சனை எல்லாம் விலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு படிப்படி அந்த குடும்பத்தில் ஒட்டு மரத்துக்கு ஆரம்பிக்கும். அடிக்கடிக்கு வீட்டில் மஞ்சள் தண்ணியை தெளிக்க சொல்லுங்கள். அதே மாதிரி கேட்டிங்கன்னா மாட்டு கோமியத்தில் முகத்தை கழுவு சொல்லுங்கள், தலைமலை தெளிச்சிக்க சொல்லுங்கள். வாசலில் வந்து மாட்டு கோமியமோ மாட்டு சாணத்தாலையும் வந்து சாணியை தெளித்து மாட்டு கோமியத்தை தெளிக்க சொல்லுங்கள். 4 பக்கம் வீட்டுக்கு வெளிப்பக்கம் நீங்கள் புதைக்கிறதுக்கு நீ அஸ்தபந்தனம் கொடுக்குறீங்களாக்கா அந்த இடத்துலையும் வந்து இந்த மாட்டு கோமியத்தையும் அதுக்கப்புறம் பசுமாட்டு சாணத்தையும் போட்டு தெளிக்க சொல்லுங்கள். அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு எலுமிச்சை மரமோ இல்லை கல்யாண பூசணிக்காவோ அதெல்லாம் கூட சொல்லுங்கள். சரி இல்லை ஒரு ஆடு கோழியை பலி கொடுத்து தான் ஆகணும்னு கேட்டிங்கனாக்கா ஆடு கோழி பலி கொடுத்து அந்த சக்கரத்தை போட்டு கொடுத்து தான் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கொடுத்து அந்த ரத்த இதுவெல்லாம் வந்து போட்டு கொடுக்குறது யூடியூப்பில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படி அவங்க கொடுக்குறதா இருந்தாக்கா நீங்கள் வாங்கி கோழியை வாங்கி என்ன பண்ணுங்கள் அவங்க தலையை வந்து கரெக்டாக வந்து 27 முறை தலையை சுற்றி அவங்க வாயால் வந்து அந்த கோழியினுடைய காதை மூடிக்கிட்டு இந்த பிரச்சனைக்காக தான் உன்னை நான் பலி கொடுக்குறேன் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்ல சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு உயிர் போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு சாகுதுன்றத சில விஷயத்தை அதுக்கு தெரியணும். நீங்கள் அது கோழி போய் எப்படி புரிஞ்சிடும்? கோழி போய் தெரியுமா நம்ம வெட்டி எது போய்ட்டு ஆக்கி தின்னு போட்டு நம்ம மிளகு வச்சு படுக்க வேண்டியதுதான். அதுதான் கேள்வி. அதெல்லாம் கிடையாது. எந்த ஜீவனாக இருந்தாலும் அது உயிர் போகிறதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கணும். அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். என்கிட்ட காரணமே இல்லாத ஒரு பலியை கொடுக்கக்கூடாது. ஆடை இருந்தால் கூட அது சுத்தமாக குளிக்க வச்சுட்டு அது காது கட்டுவாங்க. அந்த காதான கையை வச்சுன்னு சொல்லியிருந்தேன் நான். ஒரு கோயிலுக்குள்ளே போனோடனே நந்தி சிலை இருந்த உடனே நந்தி சிலை கிட்ட போய் நின்றுக்கிற மாட்டோம். நேரம் வந்து நான் ஒரே ஒரு வருஷத்தில் எல்ஐசி பில்டிங் மாதிரி பில்டிங் கட்டினோம், ஒரு வருஷத்தில் கார் வாங்கினாலும் தெளிவாக கிடக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு இந்த ஆடு கட்டியும் கோழி கட்டியும் சொல்லலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதை சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா பொறுமையாக கேட்டு அதுங்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தலையை வந்து 8 முறை சுத்தலாம். அதை கேட்டால் உயிர் பலி உயிர் போகிற மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு பலி கொடுக்குறதுனாக்கா அதை எடுத்துக்கோங்க. இல்லை கல்யாண பூசணிக்காக போதுமானது இல்லை எலுமிச்சி மழமே போதுமானது செய்து கொடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதை தான் சொல்கிறேன், 8 அஸ்தகர்மம் வந்து செய்து தான் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்மளுக்கு எந்த விதமான ஆசையும் இல்லாமல் நல்ல துணி கொடுக்காட்டாமல் சுற்றி நம்ம காமிக்கணும். அதனால் நம்மளுக்கு எது வருதோ எது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு கொடுங்க. இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொரு பதிவுமே வந்து உங்களுக்கு நல்ல பதிவாக தான் போடுவேன். இன்னொரு முறை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதுங்களா? இந்த கலசத்தையும் இந்த முட்டையும் இந்த எலுமிச்சை பழத்தையும் இந்த பூ இந்த பாவை எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து செய்துக்குங்க. நீங்கள் செய்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்து கொடுத்தாவே எல்லா பலனும் நல்லபடியாக கிடைக்கிறது. அதையும் மீறி ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செய்து நீங்களே பலன் பெறுங்கள். சரி இதெல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கு ஒரு மந்திரத்தை வந்து என்ன சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வந்து சொல்லி விட்டுறேன். புரியுதுங்களா? 2 மந்திரம் சொல்கிறோம், ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ளே வச்சுங்க, இன்னொரு மந்திரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்கள் சரிங்களா.
முதல் மந்திரத்துல வந்து இது பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடி கணபதி மந்திரம் தான், ஏற்கனவே சொன்ன மந்திரம் தான். ஓம் கணபதி வருக ஓங்கார கணபதி வருக ரீங் கணபதி வருக வருக ரீங்கார கணபதி வருக ஸ்ரீங் கணபதி வருக ஸ்ரீங்கார கணபதி வருக நான் நினைத்த காரியங்கள் வசிவ சிவாய நம சிவாய நம ஓம் ரீம் ஸ்ரீம் ஹவும் சபும் கங்கனாய கணாய வருக சுவாக சொல்லிட்டுமா? எலுமிச்சை மாயத்தை அப்போ என்ன பண்ணி கேட்டீங்களா, நீங்கள் போட்ட இந்த சக்கரத்துக்கு எலுமிச்சை மாயத்தை இது மேலே வச்சு கட் பண்ணி இதுக்கு நீங்கள் நேராக சுற்றி இதுக்கு ஒரு பலி கொடுத்துட்டீங்க, குங்குமத்தை தடவி பலி கொடுத்துட்டீங்க. இன்னொரு மந்திரத்தையும் சொல்லணும், என்ன மந்திரம்? ஓம் பகலமுகி மாய பூஜ்யமான சகல தேவதை மாம சத்ரு பிரேரதே தேவதாக்கு பந்தத் முக்த பந்தா குரு குரு சுவாக வம்சிங் உச்சரையா உச்சரையா இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க. இந்த மந்திரத்தை சொன்னவொடனே நீங்கள் செய்திருங்க பாருங்கள், பாவை அந்த பாவைக்கு வந்து நீங்கள் பலி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை பிரயோகமே பண்ணணும், சரிங்களா? சரி, அடுத்தது வந்து என்ன சொல்கிறீங்க கேட்டிங்கனாக்கா, இது ஏவில் விடுறீங்களா ஏவில் முறிக்கிறீங்களா? ஏவில் முறிக்கிறதுனாக்கா மகாமாய மந்திரத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சரி ஏவில் முறிக்கிறதுக்கு எதுக்கு மகாமாய மந்திரம்னு கேட்டிங்கனாக்கா, மகாமாய மந்திரன்றது வந்து இதனுடைய அர்த்தம் வந்து இன்னும் பெரிய லெவலில் சொல்ல வேண்டியிருக்கோம். அவள் நான் சொல்கிறதுக்கு டைமிங்கில் சொல்லிடுங்க கேட்டுங்க. எந்த ஆணோ ஆடோ மாடோ கோழியோ இல்லை எந்த ஜீவனாக இருந்தாலும் பெண் மூலியமாக தான் அது பூமிக்குள்ளே வெளியில் வருது. பூமிக்குள்ளே வந்து அது வந்து உலகத்தை ஆளுதோ இல்லை இந்த பூமி அதை ஆளுதோன்றது வந்து அடுத்த கட்டத்தில் இருந்தாலும் ஒரு பெண் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்க போகிறதில்லை. இந்த உலகத்தில் இன்னும் ஒரு குடும்பத்துக்கு வாரிசு கிடைக்க போகிறதுல சந்ததியினுடைய பிராப்தி கிடைக்க போகிறதுல எது வந்தாலும் அந்த பெண்ணை வச்சு தான் மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணணும். தான் சிவன் சக்திக்கு சொல்லியிருக்கிறாரு, சிவன் செய்யலை சக்திக்கு சொல்லி தான் இருக்கிறாரு. அடிய பார்வதி மக்களுக்காக வந்து அதாவது கேட்டிங்களாக்கா வழி தெரியாத மக்களுக்கு பாமர மக்களுக்காக வந்து வழி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இதையெல்லாம் சிவன் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னேன். சிவன் சொல்கிறத நான் கேட்டேன், நான் கண்ணால் பார்த்து நான் சொல்லலை, புரியுதுங்களா? அவர் சொல்லியிருக்கிறாரு, அது மூலிமா நான் பார்த்து கேட்டிருக்கிறேன், மற்றவங்க சொன்னதை கேட்டிருக்கிறேன், அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா எதிர்மன கேள்வின்றது நிறைய பேர் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க, நான் தான் சொல்லி விட்டுறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா இந்த நம்ம மகமாயசா மந்திரத்தை நான் சொல்லும்போது அந்த மந்திரத்தை வந்து இதை சொல்லி நீங்கள் பிரயோகம் படுத்தலாம், புரியுதுங்களா? அதை செஞ்சுங்க. மகமாய மந்திரத்தை சொல்லுறேன். ஓம் மாய மகாமாயி மாசான காலி உத்தம கிருபாகரி உதிரப்பினது என்னும் உச்சிஸ்த சண்டாடி எதிரியின் உடல் உயிரம் ஓசாக உரி உரி மரி மரி மசி மசி சிச்சி மணிமந்திர விஸ்வரூபி ஓங்காரி திருசூரிய ஐயம் கிளியம் சவ்வம் ஸ்ரீம் ரீம் என்று ஓடிபவன் அஞ்சு பஞ்ச போதத்தையும் அடக்கி குடலை பிடிங்குவா பதைக்க பதைக்க துடிக்க துடிக்க ஒரு நொடிக்குள் அகர ஊகர மகர நகர சிகர என்ற இந்த ஐந்து வயிற்று குத்தி மாறி இழுத்து கொண்டு ஓடிவா. அப்படி கொள்ளாதே இருந்தால் கோடி ரிஷிகளை கொண்ட கொடும் பாவி ஆவாய். மங் 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 எங் எங் நங் நங் இதுதான் என்னுடைய மந்திரத்தை. இந்த மந்திரத்தை சொல்லிட்டுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எதிரிங்களே வரமாட்டாங்க, இவ்வளோ சிறு பண்ணிய அவசியமாக இருக்காது. நான் சொல்கிறது எங்கேருந்து கேட்க போகிறீங்க, நான் சொல்கிறது இருந்தால் இன்றைக்கி கேட்கறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். மறுநாளைக்கு இதை விட நல்ல மந்திரமாக இருந்தாக்கா அந்த மந்திரம் நல்லா இருக்குதுன்னு ஓடுறாங்க தானே எல்லாமே. பாருங்கள், நல்லதை செய்யுங்க, நல்லதை செய்து கொடுங்க, நல்லது அனுபவிங்க. நான் போகிற சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதையெல்லாம் பார்த்து மக்களுக்கு வந்து நல்லபடியாக செய்து கொடுங்க, நீங்களும் செய்து உங்களை காப்பாற்றிக்குங்க. இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.